ஆந்திராவின் திருப்பதி அடுத்த பாக்ராபேட்டை அருகே கார்களில் செம்மரக்கட்டைகளை கடத்திய 8 பேர் கைது செய்யப்பட்டனர். தகவலின் அடிப்படையில் பூதம்பாரிப்பள்ளி பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அங்கு வந்த 2 கார்களை சோதனையிட்டபோது அதில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 செம்மரக்கட்டைகளை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அவைகளை பறிமுதல் செய்து திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 8 பேரை கைது செய்தனர். சர்வதேச கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் உள்ள திருவண்ணாமலையைச் சேர்ந்த சிவமணி உட்பட 2 பேர் இந்த கடத்தல் முயற்சிக்கு மூளையாக செயல்பட்டது அம்பலமாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் ஆலங்குடி மகாஜனம் கிராமத்திற்கு பேருந்து வசதி வேண்டும் என அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லால்குடியில் நடைபெறும் 6 கால்வாய் உருவாரும் பணிகளை ஆய்வு செய்ய சென்றபோது ஆலங்குடி மகாஜனம் அருகே 100 நாள் பணியில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அப்போது தங்கள் கிராமத்திற்கு உரிய நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அவர்கள் முதலமைச்சரிடம் முறையிட்டனர். இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவுப்படி காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை 4 முறை பேருந்துகள் இயக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அறிவித்தார். அதன்படி ஆலங்குடி மகாஜனத்திலிருந்து 88P என்ற நகர் பேருந்து இயக்கப்பட்டது. இந்த பேருந்தை கிராம மக்கள் வரவேற்றனர். தமிழகத்திற்கு மத்திய அமைச்சர்கள் வருவது நல்லதுதான் என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா மேம்பாட்டு பணிக்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகை குறித்தும் பதிலளித்தார். அமைச்சர்கள் வரணும், வந்து நிலவரங்களை பார்க்கணும், நமக்கு தேவையான நிதி தரணும், அப்போதான் அது அந்த ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அது வாரத்தில் தான் வந்து அவர்கள் பார்த்து நமக்கு உள்ள நிதியெல்லாம் தந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையத்தின் கட்டுமான பணிகளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் சென்று ஆய்வு செய்தார். 1517 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இந்த நிலையம் நாளொன்றிற்கு 150 மில்லியன் லிட்டர் நீரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இதை ஆய்வு செய்தபோது அனைத்து பணிகளையும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் இல்லாமல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு சிவ்தாஸ் மீனா அறிவுறுத்தல் வழங்கினார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பொதுமக்கள் செல்லும் பாதைக்காக நிலத்தை நன்கொடையாக வழங்கிய உரிமையாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் பாகல்பட்டி கிராமத்தில் முக்கிய வீதி வழியாக செல்ல வேண்டும் என்றால் 2 நபர்களின் பட்டா நிலத்தை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. இதனால் கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்த நிலையில் பொதுமக்கள் செல்லும் பாதைக்கு ராஜலட்சுமி மற்றும் இளங்கோ ஆகியோர் தங்களுக்கு சொந்தமான 6000 சதுர அடி நிலத்தை தானமாக கொடுத்துள்ளனர். அந்த இடத்தில் பூமி பூஜையுடன் சாலை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வீடு இலைகளை கடத்தி செல்ல முயன்ற இருவரை புத்தளம் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1100 கிலோ எடையுள்ள வீடு இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. எல்ஜிபிடி எனப்படும் தன்பாலின, இருபாலின மற்றும் 3 பாலின ஈர்ப்பாளர்கள் பங்கேற்ற பேரணி இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த பேரணிக்காக ரோமில் திரண்ட 1000கணக்கானோர் கொலோசியத்தை கடந்து ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஆடிப்பாடியும் முத்தமிட்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். Vengono da tutta Italia in cerca di marito.
பெண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் புதிய உலக சாதனையை கென்ய வீராங்கனை படைத்துள்ளார். கென்யாவின் ஃபைத் லிப்கே கோன் கடந்த வாரம் பெண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3:49 பந்தய தூரத்தை கடந்து உலக சாதனை படைத்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 14:05 பந்தய தூரத்தை கடந்து மீண்டும் உலக சாதனை படைத்தார். பெண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இதற்கு முன் 14:06 பந்தய தூரத்தை கடந்ததே உலக சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு 444 ரன்கள் வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 469 ரன்கள் குவித்தது. சிறப்பாக ஆடிய ஸ்மித் மற்றும் டிராவிஸ் ஹெட் சதமடித்து அசத்தினர். இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை தடுமாற்றத்துடன் தொடங்கிய இந்திய அணி 296 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து 173 முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 270 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனால் இந்திய அணிக்கு 444 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 164 ரன்கள் எடுத்துள்ளது. தெலுங்கு திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான பாலகிருஷ்ணாவின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது 109வது திரைப்படம் பூஜையுடன் தொடங்கியுள்ளது. இதுவரை 107 படங்களில் நடித்துள்ள பாலகிருஷ்ணா அனில் ரவிபுடி இயக்கத்தில் தனது 108வது திரைப்படமான பகவன் கேசரியில் நடித்து வருகிறார். இதைத் தொடர்ந்து தனது 109வது திரைப்படமாக பாவி இயக்கத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். சிரஞ்சீவி நடிப்பில் பொங்கலன்று வெளியான வெற்றி படமான வால்டர் வீரையா திரைப்படத்தை இயக்கியவர்தான் பாவி. ஏற்கனவே ஜெய் லவகுசா, டான்சீனு உள்ளிட்ட திரைப்படங்களையும் பாவி இயக்கியுள்ளார். பாலகிருஷ்ணாவின் 109வது திரைப்படத்திற்கான பூஜை ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் தெலுங்கு திரையுலகின் முன்னணி இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டதோடு பாலகிருஷ்ணாவின் பிறந்த நாளையும் கொண்டாடினர். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா? இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். இருமா கேக்குறமா, கொஞ்சம் பரவாயில்லமா. அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரை போட்டரை பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. ஓ அதா, தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டர உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, UK, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளவு சேஃப்னா அத வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இத விக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ், எல்லா பாட்டில்ட் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்கு, உன் குழந்தையோட ஹெல்த்த பாழாக்காம இருக்கு. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டியா? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேல்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்சே நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன் இவளும் தான் குடிச்சிருக்கா?
அட இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.